Dear 11th standard business math students, I am Metro Karunagaran. In example 1.6, you have to evaluate this determinant. Determinant evaluate pannudhu onnume kedaiyadhu. Right hand side multiply pannittu minus left hand side. First right hand side multiply pannunga, minus of left hand side multiply pannunga. Ivlodhaan evaluation. 2 by 2 ku right minus left. X into x is x square. இது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி. ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுதா உங்களுக்கு? அல்ஜிப்ரா ஃபார்முலா. அதனால உங்களுக்கு இது என்னவாக மாறிடும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயராக மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன்று தான் உங்களுக்கு. மைனஸ் உள்ளார கொண்டு போயிடுங்க. அப்போது இந்த ஒன் வேணும் நீங்கள் ப்ராக்கெட் ஒன்றா போட்டுங்க. ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன்று தான் உங்களுக்கு. மைனஸ் உள்ளார போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா யுவர் நெட் ரிசல்ட் வில் பி ஒன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.